குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கு நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸை கம்ப்யூட்டரில் பார்க்குறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா ஆனில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட்ஸ்அப்பை ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. அடுத்தது மேல் வலது பக்க ஓரத்தில் ஒரு மூன்று புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொடுங்க. தொட்ட உடனே ஒரு மெனு வரும், அதில் வாட்ஸ்அப் வெப்பை தொடுங்க. இப்போது லிங்க் டிவைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லிங்க் டிவைஸை தொடுங்க. தொட்ட உடனே ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தெரியும், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் வெப் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுங்க. வாட்ஸ்அப் வெப்னு ஃபஸ்ட்டில் வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு க்யூஆர் கோடு க்ரியேட் ஆகும். இப்போ உங்கள் மொபைலில் க்யூஆர் கோடுன்னு ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பேஸில் அந்த நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். பண்ணோடனே நம்முடைய கண்டென்ட்ஸ் கம்ப்யூட்டரில் வந்துடுது. ஓகேயா, நம்ம அடுத்ததாக கம்ப்யூட்டரில் உள்ள கண்டென்ட்ஸை பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, நான் அதை ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ டேபில் ஓப்பன் பண்ணலாம், அப்படி பார்க்கலாம். அல்லது அதுலேயே டபுள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவாகவும் பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் தமிழரசன் ஹியர். சாப்டர் நம்பர் 8, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். அடுத்தது ஃபாரின் பாடிஸ். நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு காயினியோ அல்லது ரிங்கையோ முழுங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ரிங்கை தான் நம்ம ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்கிறோம். இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூஸ்லேருந்து ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, ஏன்னா நமக்கு சேவ் பண்ணி வச்சா தான் அதுக்கு மறுபடியும் நமக்கு பயன்படுத்த முடியும். அதனால் சி ஹியர் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் சர்க்கியூட்ஸ் அப்படி ஒரு நமக்கு ஒரு க்வெஸ்சன் கிடச்சிருக்கு. எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இதில் ஒரு கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட்ஸ், இதில் நம்ம கிளிக் பண்ணோன்னா அது நமக்கு டவுன்லோட் ஆகி எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஆனால் யூஸ்வலாக ஒரு டி ட்ரைவில், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில், மெட்டீரியல்ஸில், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படி நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எங்கே போய் இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிசியில் டி ட்ரைவில், 12th ஃபிசிக்ஸில், மெட்டீரியல்ஸில் இந்த எலக்ட்ரிக் கரண்ட். சரியா, இப்படி நாம் பார்க்குற டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ்.